ஆடி மாத ராசி பலன். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமரி சிதீமஹி தன்னோ துர்க்கி பிரசோதயாம். வணக்கம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். ஆடி மாதம் பற்றி பார்ப்போம். ஆடி மாத ராசி பலன். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணத்தை தொடர்ந்து வடக்கிலிருந்து பயணத்தை முடித்து கொண்டு உத்தராயண காலம் என்ற பெயரில் முடித்து கொண்டு திரும்பவும் தெற்கு நோக்கி பயணத்தை தொடங்குவது தசாயன காலம் என்ற பெயரில் வழங்கப்படுகிறது. இதை ஆடி மாதம் என்கிறோம். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார். இன்னும் சூரியன் 30 நாட்களுக்கு கடகராசியிலேயே சஞ்சரிப்பார். இந்த ஆடி மாதத்தை ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும் உண்டு. விவசாயிகள் இந்த மாதத்தில் பயிர்களை விவசாய நிலங்களை சீர் செய்து ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கேற்ப பயிரிடுவார்கள். அதனால் இந்த ஆடி மாதம் சிறப்பான மாதமாகும். ஆடி மாதம் பீடுடை மாதம் என்றே சொல்வார்கள். அது அப்படியல்ல, பீடுகளை நீக்கும் மாதம் என்று பொருள். இந்த ஆடி மாதத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இது கொரோனா காலம் என்பதால் அவை சாத்தியமில்லை. ஆதலால் நம் இல்லங்களிலேயே அம்மனை வழிபட்டு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடுவது சிறந்த நற்பலனை தரும். இந்த ஆடி மாதத்தில் கிரக நிலையில் எப்படி அமைகிறது என்று பார்ப்போம். இந்த மாதத்தில் சூரியன் கடகராசியிலும் சந்திரன் தொடர்ந்து மாறிக்கொண்டிருப்பதால் சந்திரனை பற்றி பேச வேண்டியதில்லை. அடுத்து செவ்வாய். இந்த செவ்வாய் இந்த மாதத்தின் கடைசி வரை மீனராசியிலேயே அமர்ந்திருப்பார். அடுத்து புதன் மிதுனத்தில் ஆட்சி பெற்று அமர்கிறார். அதனோடு ராகுவும் அமர்ந்திருக்கின்றனர். சுக்கிரன் ரிஷபராசியில் ஆட்சி பெறுகிறார். குரு தனுசில் வக்ரநிலை என்ற பெயரில் தனுசிலேயே ஆட்சி பெறுகிறார். அதனுடன் சனியும் கேதுவும் அமர்ந்திருக்கின்றனர். ஆடி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். தனுசு ராசி ஆடி மாத பலன்கள். தாராள மனம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதத்தின் கிரக நிலைகள் ராசியிலேயே குருவும் சனியும் கேதுவும் 4ஆம் இடத்தில் செவ்வாயும் 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் 7ஆம் இடத்தில் புதனும் ராகுவும் 8ஆம் இடத்தில் சூரியனும் அமர்ந்துள்ளனர். அதனால் இந்த மாதத்தில் கிரக நிலைகள் சற்று பலவீனமாகவே அமைகின்றன. ஆகவே பொறுமையை கையாள்வது பூமியை ஆழ்வார் என்பார்கள். ஆதலால் இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் அதாவது பிற்பகுதி வரை பொறுமை காப்பது நல்லது. உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சிறு சிறு தொந்தரவுகள் தோன்றி மறையும். உடல்நலத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் ஓரளவு தெளிவாக இருந்தாலும் செலவுகள் குறைவதில்லை. ஏனெனில் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னும் அஷ்டம ஜென்மச்சனியினுடைய ஆதிக்கம் அமைகிறது. மேலும் இந்த ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் பலமாக அமைவது, இப்போ 6ஆம் இடம் வலுவாக இருப்பதால் நோய் எதிரி தொந்தரவு போன்ற அமைப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் பொறுமையை கையாளுங்கள். இந்த ராசிக்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வது, அவரே 3ஆம் இடத்துக்கு அதிபதியாகியும் அவர் ராசியில் அமர்வது என்பது சில முற்போக்கு சிந்தனையை ஏற்படுத்தி தரும். தனாதிபதி ஆட்சி பெற்ற கிரகத்தோடு அமர்ந்தாலும்
கூடவே கேதிருந்து சில குழப்பங்களையும் தந்து கொண்டிருக்கிறார். ஆதலால் இந்த மாதத்தின் பிற்பகுதி வரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது சிறந்த பலனை தரும். இரண்டாம் இடத்துக்குரிய தனாதிபதி தனத்துக்குரிய ஒருவம் ராசியில் அமர்வதால் தனவரவுகள் வந்தாலும் விரயங்கள் கூடும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் தோன்றி மறையும். அக்கம்பக்கத்தின் உறவினரை அனுசரித்து செல்வது நல்லது. மேலும் சகோதரருடைய நண்பர்கள் இவர்களிடம் மிகுந்த கவனம் தேவை. நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதி குரு நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்றாலும் நாளில் செவ்வாய் அமர்வது என்பது தாய் மற்றும் தாய் வழி வர்க்கத்தில் சில தொந்தரவுகளை தருவதற்கும் வாய்ப்புண்டு. நாலாம் இடம் என்பது வண்டி வாகன சேர்க்கை என்றாலும் இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு மேல் வாகன சேர்க்கை சிறப்பாக அமைக்கலாம். மேலும் நாலாம் இடம் சுகஸ்தானாதிபதியாக இருப்பதால் சுகங்களில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. வீடு மனைகள் ஆடு மாடுகள் வண்டி வாகனங்கள் போன்றவற்றை இந்த மாதத்தின் பிற்பகுதி வரை தவிர்ப்பது நல்லது. நெடுந்தூர பயணம் போன்றவற்றை குறைத்து கொள்வது இந்த ராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஒரு நற்பலனை தரும். மேலும் ராசிக்காரருடைய ஏழாம் இடத்தில் ராகுவும் புதனும் அமர்வதென்பது ஏழில் ராகு கேது அமைந்திருப்பது சில தொந்தரவுகளை தந்தாலும் சிறு சிறு கஷ்டங்களை தந்தாலும் இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு மேல் சிறப்பாக அமையும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் செவ்வாய்க்காரகன் விரையாதிபதியாக அமர்வதாலும் இப்போ விரைய செலவுகளை தர வாய்ப்புண்டு. கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். புதிய ஒப்பந்தம் செய்தல், புதிய தொழில் தொடங்குதல், புதிய மனை அமைத்தல் போன்றவற்றை இந்த மாதம் இறுதிக்கு மேல் சிறப்பாக அமைக்கலாம். அதுவரை இந்த ராசிக்காரர்கள் பொறுமையை கையாள்வது மிகுந்த நற்பலனை தரும். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் என்ப பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நாலாம் இடத்தில் அமர்ந்தாலும் ராசிக்கு அவரும் விரையாதிபதியாகுவதால் தெய்வருள் குலதெய்வ வழிபாடு போன்றவற்றை மறவாமல் செய்ய வேண்டும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்பது நாலாம் இடத்தில் அமர்வதால் இம்மாதத்தில் வரும் ஆடி அமாவாசை என்று தர்ப்பணம் தவறாமல் கொடுப்பது மிகுந்த நற்பலனை தரும். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை என்பது சிறு சிறு தொல்லைகள் தந்தாலும் பொறுமையுடன் இருப்பது கவனமுடன் இருப்பது மிகுந்த நற்பலனை தரும். மேலும் கல்வி பயில்வோர் உயர்கல்வி பெறுவோர் போன்றவர்கள் தடங்கள் ஏற்பட்டாலும் பொறுமையை கையாள்வது மிகுந்த சிறந்த நற்பலன். மேலும் உத்தியோகஸ்தர்கள் தொழில் புரிவோர் இவர்கள் மிகுந்த கவனம் தேவை. இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு மேல் புதன் மறைவுஸ்தானம் பெறுவதால் சுபகலட்சி நடத்துவது போன்ற விஷயங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்று பார்க்கும் பொழுது மஞ்சள் நிறமும் வெண்மை நிறமும் ஒரு சிறந்த நிறங்களாகும். அதிர்ஷ்ட எண் 8, 10, 12 ஆகியவை அதிர்ஷ்ட எண்களாகும். ஆகாத நாட்கள் என்பது 14, 17, 19 ஆகிய நாட்கள் ஆகாத நாட்கள். இவர்கள் விநாயகர் பெருமானை சனிக்கிழமை தோறும் தீபமேற்றி வழிபட இவர்களுக்கு ஒரு சிறந்த நற்பலனை தரும்.